ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஏ டு என் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம கரூரில் இருக்கக்கூடிய கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் தாங்க இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. சிற்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க, நல்லா பெயிண்ட் பண்ணி கண்ணை கவரும் விதத்தில் இருக்குது. நாங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம், நீங்கள் ஒவ்வொரு சிலையுமே நீங்கள் ரொம்ப அழகாக பார்க்கலாம். ஆலயத்தின் உட்புறத்திலிருந்து நம்ம கோபுரத்தை பார்த்துட்ருக்கோங்க. இந்த ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயம், சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம். புகழ் சோழர் அப்படிங்கிற மன்னர் தான் இந்த ஆலயத்தை கட்டி வச்சார். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பேர் வேணும் அப்படிங்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரருக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது தாங்க இந்த கோவிலுடைய தனி சிறப்பு. இந்த நூறுகால் மண்டபத்தில் நிறைய விசேஷங்கள் நடக்குதுங்க. கல்யாணம், காது குத்து, இருமுடி கட்டுதல், வளைகாப்பு போன்ற விசேஷங்கள் எல்லாமே நடக்குதுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து இருக்கக்கூடிய அதன் அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை பார்க்குறோங்க. இங்கே மக்கள் அனுதினமும் வந்து நீராபிஷேகம் செய்து விளக்கேற்றி வழிபடுறாங்க. அதுக்கடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறது வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பிரம்மதேவர். ஒரு சில ஆலயங்களில் மட்டுமே இப்படி பிரம்மதேவர் வன்னி மரத்துக்கு கீழே இருப்பாங்க. இந்த ஆலயத்தை இதில் தனி சிறப்பாக இருக்குங்க. இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது கலை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்னைக்கு நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். நம்ம கண் விழிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இங்கே வந்து இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்காந்துட்டு கலை நிகழ்ச்சிகள்லாம் விடிய விடிய பார்க்கலாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் கருவூரார் என்று சொல்லக்கூடிய சித்தரை தாங்க பார்க்க போகிறோம். மிகவும் சக்தி வாய்ந்த சித்தருங்க. ஆலயத்தை தூய்மையாக வைத்திருப்பாங்கங்க. இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்ததுனால எல்லாம் பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. சிவபெருமானுக்கு பிடித்தமான வில்வ மரம் இங்கே நிறையா இருக்குங்க. பாருங்க, வழி ஃபுல்லாக வில்வ மரமாகவே இருக்குங்க. கருவூரார் சித்தர் ஆலயத்துக்கிட்ட வந்தாச்சுங்க. இதோ பாருங்க, கருவூரார் சித்தர் இருக்கிறாரு. கருவூரார் சித்தருடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம தினந்தோறும் சொல்லி வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய ஆயுள் நீடிக்கும். எல்லா சித்தருமே இங்கே அழகாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இந்த சித்தர் கோவிலில் உள்ள நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து தியானம் பண்ணலாங்க. சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. இங்கே கண்டிப்பாக நம்ம ஒரு முறையாவது வந்து தியானம் பண்ணணுங்க. இப்போ கருவூரார் கோவிலை சுற்றி தாங்க வளம் வந்துட்டுருக்குறோம். இந்த விநாயகரை பார்க்குறோம், அதுக்கு அடுத்தாப்பில் அகஸ்தியரை பார்க்க போகிறோம். சித்தர் கோவிலுடைய கோவில் கோபுரத்தை பார்க்குறோங்க. நவகிரகங்களில் சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இங்கே தனி சன்னதி இருக்குங்க. அதை பார்க்கலாங்க. விநாயகர் இருக்காருங்க. கோவிலை சுற்றி விநாயகருக்குன்னு தனி சன்னதி நிறையா இருக்குங்க. பசு மடங்க விருப்பப்படுறவங்க இங்கே பசுவுக்கு அருகம்பில் நகத்திக்கீரை இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாங்க. சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்குன்னு இங்கே தனி சன்னதி இருக்குது. வில்வ மரத்துக்கு அடியில் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. மக்கள் வந்து இங்கே மஞ்சள்லாம் போட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஆலயத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரங்களை நாம் பார்த்துட்ருக்கோங்க. இப்போ பசுமடத்தை பார்த்துட்ருக்குறோம். இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அருகம்புல் இல்லாட்டி அகத்திக்கீரை இது ரெண்டும் வாங்கி தரலாங்க. ஆலயத்தினுடைய தனித்தனி சன்னதியில் இருக்கக்கூடிய கோபுரத்தெல்லாம் நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆலயத்தின் சுற்றுப்பிரகாரம் முழுவதிலுமே சுவரை ஒற்றி வரக்கூடிய பகுதிகளில் நிறைய மரங்கள் வச்சுருக்குறாங்கங்க. நம்ம இப்போ ஒருவரை பார்த்துட்ருக்கோம். அவர் வந்து ரொம்ப வருட காலமாக ஆலயத்தை சுற்றிலுமே வந்து இவர் தூபம் போட்டு வந்துட்ருக்காருங்க. அம்பாள் சன்னிதியினுடைய வெளிப்பகுதி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இங்கே ரெண்டு ஐராவதம் சிலை இருக்குங்க. ரொம்ப அழகாக சிற்பக்கலை அமைஞ்சிருக்கு. அம்பாள் சன்னதிக்கு வெளியில் விநாயகர் சன்னதி இருக்குது. பாருங்க, விசிறிவாளை இருக்குது. விசிறிவாளை தெரியாதவங்க இதை பார்த்துக்கலாம். காமதேனு சிவபெருமானுக்கு தானே பாலை தருவது போல் அமைந்திருக்குங்க. நெல்லி மரம், நெல்லி மரத்தில் நாராயணர் வாசம் செய்வார். அதனால் நெல்லி மரத்தை நம்ம எங்கே பார்த்தாலும் அதை சுற்றி வளம் வர வேண்டுங்க.
கிடக்கு இருக்கக்கூடிய மணிக்கூண்டை நம்ம இங்கே பார்க்க முடியுங்க. வேற எங்கேயுமே நான் இது மாதிரி பார்க்கல. மிகப்பெரிய மணிக்கூண்டாக இருந்தது. விசேஷ தினங்களில் இந்த மணிகள் எல்லாம் ஒழிக்கப்படும். ஆலயத்தை சுற்றியுமே ரொம்ப அற்புதமான சூழ்நிலை இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது, திவ்யமாக இருக்குது. இது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் தாமரையும் இன்னொரு பக்கம் அல்லி மலரும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு காண்பிக்கணுங்க. நம்மளே பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாகவும் கண்களை கவரும் விதத்தில் இருக்குது. ஆலயம் முழுவதுமே ரொம்ப தூய்மையானதாகவும் இருக்குங்க. ஆலயம் முழுவதுமே ஒரு ரம்மியமான சூழ்நிலை இருக்குங்க. நம்ம ஆலயத்துக்குள்ளே போகும்போது இன்னும் திவ்யகரமான ஒரு தெய்வீக வாசனையும் அந்த திவ்யகரமான ஒரு சூழ்நிலையுமே நம்ம உணர முடியுங்க. ஆலயத்தினுடைய திருப்பணிகள் முழுவதுமே ரொம்ப நல்ல முறையில் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது மகிழம்பூ. மகிழம்பூ நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க, ரொம்ப வாசனை நிறைந்த பூ. இங்கே பாருங்கள், மகிழம்பூ இப்படி தான் இருக்கும், ரொம்ப வாசனை நிறைந்த பூவாக இருக்கும். இந்த மலரை உபயோகப்படுத்தி வாசனை திரவியங்கள்லாம் தயாரிப்பாங்க. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பழமையான கோவிலை நம்ம எல்லோருமே கண்டிப்பாக ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணுங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, ஆலயம் முழுவதுமே ரொம்ப தூய்மையான முறையில் அடிக்கடி பராமரித்து வந்துட்டுருக்காங்க. ஆலயத்தை சுற்றிலும் சிற்பக்கலைகள் ரொம்ப அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அள்ளிக்குளம். இந்த அள்ளி குளத்தில் அள்ளி மலர் மலர்ந்துருக்குதுங்க. இந்த குளத்தினுடைய இன்னொரு பக்கத்தில் தாமரை குளமும் இருக்குதுங்க. அங்கேயும் தாமரை மலர்கள் அழகாக மலர்ந்துருக்குங்க. இப்போ புகழ்ச்சோழர் மண்டபம், நூற்றுக்கால் மண்டபம்னு சொல்லக்கூடிய இந்த மண்டபத்தில் தாங்க நிறைய விசேஷங்கள் நடைபெறும். வெளிப்பிரகாரம் முழுவதுமே நம்ம சுற்றி வந்தாச்சுங்க. இப்போ உள்பிரகாரம் போகக்கூடிய வழியை நம்ம பார்க்கலாங்க. அடுத்ததான் நம்ம கொடிமரம் பார்க்குறோங்க. இந்த கொடிமரத்துக்கு ஆப்போசிட் சைடில் தாங்க உள்பிரகாரம் போகக்கூடிய வழி இருக்குது. இப்போ வெளிப்பிரகாரத்தினுடைய கோபுரத்தை பார்த்துட்ருக்கோம். உள்பிரகாரம் போடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலைங்க. அதனால் வெளிப்பிரகாரம் முழுவதுமே ரொம்ப அற்புதமான முறையில் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அனைவருக்கும் இறைவனின் திருவருள் கிடைக்கும்னு நம்புகிறேங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.